மத்திய பாஜக அரசின் விளையாட்டிற்கு மருத்துவ நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் பலிகட ஆகிவிடக்கூடாது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காணொலி வாயிலாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ப சிதம்பரம் கோவிஷீல்டு தடுப்பூசியின் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது டோஸ் இடையே பனிரண்டு முதல் பதினாறு வார இடைவெளி தேவை என மத்திய அரசு கூறியதை சுட்டிக்காட்டினார் ஆனால் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு மட்டுமாவது எட்டு வார இடைவெளி தேவை என பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளதை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் பாஜகரசின் விளையாட்டிற்கு மருத்துவ நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் வலிக்கட ஆக்கிவிடக் கூடாதுகின குரிவுள்ள பாஜதமிரம் தடுப்புசி விவுகாரத்தில் மருத்துவ நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் உன்மையை கூற வேண்டும் வலிகிருத்தி விள்ளார். Earlier they said 4 to 6 weeks. Then they said 6 to 8 weeks. And then they said 8 to 10 weeks. And now they are saying 12 to 16 weeks. And on the day the government of india says 12 to 16 weeks uk is announcing we are going back to 8 weeks at least for people over the age of 50 i'm not competent to second guess the scientists and the medical experts but my humble appeal to them is please don't play the game of the government the government is laying a trap in which scientists and medical experts will fall and the government will pass the blame தொடர்ந்து பேசிய ப சிதம்பரம் தடுப்பூசி தட்டுப்பாட்டை மறைக்க மத்திய அரசு பொய்மேல் கூறி வருவதாக சாட்டினார் மேலும் கொரோனா மரணங்களை மத்திய அரசு மறைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் குஜராத்தில் மார்ச் ஒன்று முதல் மே பத்தாம் தேதி வரை ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இறப்பு சான்றுகள் வழங்கியுள்ள அரசு இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாயிரம் இறப்பு சான்றுகள் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் ஆனால் கொரோனாவால் நான்காயிரத்து இருநூற்று பதினெட்டு பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக குஜராத் அரசு பொய் கூறுவதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா மரண விவகாரத்தில் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்